இன்னைக்கு கர்நாடகா குசின் அதாவது மைசூர்ல இருந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக் டிஷ் நம்ம பார்க்க போறோம் பிசிபல பாத் நீங்க எல்லாம் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ரொம்ப அதிகமா கேட்ட டிஷ் அந்த பிசிபல பாத்தை நான் கோல்ட் வின்னர் விட்டமின் டி என்ரிச்ட் ஆயில் வச்சு பண்ண போறேன் அது கூடவே அதுக்கு தேவையான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்கிரிடியன்ட் தூர்தால் தோரம் பருப்பு அது கூட இந்த ஸ்ரீ கோல்ட் அப்படி சொல்ற இந்த தோரம் பருப்பு வச்சு நான் பண்ண போறேன் சோ இன்னைக்கு நீங்க பிசிபல பாத் கத்துக்க போறீங்க பிசிபல பாத்ன்றது வந்து ஒரு மைசூர் ஆரிஜின் கொண்ட ஒரு டிஷ் இது வந்து கர்நாடகாவுடைய ஒரு ஒரு ஸ்டேபிள் டயட்னு சொல்லலாம் எப்படி நார்த் இந்தியால கிச்சடி ரொம்ப ஃபேமஸோ அது மாதிரி கர்நாடகாவில் பிசிபல பாத் ரொம்ப ஃபேமஸ் கர்நாடகாவிலேருந்து வந்த டிஷ்ஷில் கொஞ்சம் ஃபேமஸான டிஷ்னா அந்த பிசிபல பாத் சொல்லலாம் ஆல் ஓவர் சவுத் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பிசிபல பாத் பிசிபல பாத்துக்கும் சாம்பார் சாத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பிசிபல பாத் வந்து ஆக்சுவலி நோ ஆனியன் நோ கார்லிக் டிஷ் பிசின்னா ஹாட் சூடாக இருக்கிறது பேலன்னா தால் பாத்னா ரைஸ் தாலையும் சேர்த்து பண்ணுற ஒரு கன்காக்ஷன் இதுதான் ரைஸும் தாலும் சேர்த்து வச்சிருக்கிற ஒரு புளி எண்ணெய் தான் பிசிபல பாத் ஆனால் அதை வந்து வெங்காயம் போட்டு வெஜிடபிள்ஸ் போட்டு பட்டாணி கேரட் பீன்ஸ் இப்போ கத்திரிக்காயெலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் வந்து இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் இல்லாமல் வெறும் அந்த பிசிபல பாத் பவுடர் அதோடய ஃப்ளேவரை வச்சு எப்படி ஒரு ரைஸ் தால் வச்சு ஒரு டிஷ் எப்படி பண்ணால் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் நீங்கள் உங்கள் சாய்ஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் பட் தயவு செஞ்சு ரெண்டு கிரிமினல் மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க பிசிபல பாத் பண்ணும்போது ஒன்று ஏலக்காய் யூஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது வெங்காயம் யூஸ் பண்ணுறாங்க இது ரெண்டுமே கண்டிப்பாக பிசிபல பாத்தில் கிடையாது பிசிபல பாத்தில் ஏலக்காயோட ஃப்ளேவர் வரவே கூடாது அது ஒரு க்ரைம் பிசிபல பாத்தில் ஏலக்காய் ஃப்ளேவர் வந்ததுன்னா அது க்ரைம் ஐஸ்கிரீமில் வந்து காஞ்ச மிளகாய் வெட்டி போட்ட மாதிரி ஸோ தயவு செஞ்சு அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க இப்போ அந்த பொடி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன் இந்த பவுடர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தி இந்த பவுடர் நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 6 மாதம் ஆனால் இந்த பவுடர் ஏர்டைட் கண்டென்ட்ல கெட்டு போகாது ஒரே ஒரு விஷயம் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணுறோம் இதில் அந்த கொப்பரை தேங்காய் வந்து கொஞ்சம் தேங்காயினோட ரான்சிட் ஸ்மெல் கொடுக்கும் 2 மாதம் கழிச்சு ஸோ நீங்கள் ஒரு 2 மந்த்ஸுக்கு தேவையான அளவு போட்டுங்க அப்படி உங்களுக்கு கொப்பரை தேங்காய் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இந்த இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்லாம் பண்ணிங்கன்னா அந்த பொடி கண்டிப்பாக 6 மாதத்துக்கு இருக்கும் ஸோ இப்போது இந்த பிசிபல பாத் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போது இந்த பேன் சூடாகிடுச்சு 4 இன்க்ரீடியன்ட் வந்து ஈக்குவல் குவான்டிட்டிஸ் போட போகிறோம் அதாவது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கசகசா இது 4 வந்து ஈக்குவல் குவான்டிட்டி நீங்கள் 1 கப்பு போடுறதா இருந்தால் இந்த 4 பொருளும் 1 கப்பு போடணும் இப்போது நான் இங்கே வந்து 2 கை 1.5 கைன்னு வச்சுப்போமே 1.5 கை கடலைப்பருப்பு இருக்குங்க இந்த கடலைப்பருப்பு நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் அந்த ரா ஸ்மெல் போயிட்டு அந்த கடலைப்பருப்பு வந்து ஒரு அரோமா கொடுக்குற வரைக்கும் நீங்கள் இதை ரோஸ்ட் பண்ணணும் நான் முதலே சொல்லிட்டேன் இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லென்த்தி பட் இந்த பவுடர் நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பிசிபல பாத் வந்து பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் போதும் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் கிட்டத்தட்ட ஈச் இன்க்ரீடியன்ட் வில் டேக் அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் 5 நிமிஷமாக தான் ஆகும் அது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க நான் இங்கே ரைஸும் தாலும் நான் இங்கே முதல்ல குக்கரில் குக் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது 100 கிராம் ரைஸ் போட்டிங்கன்னா 75 கிராம் பருப்பு தோரம் பருப்பு போடணும் அந்த காம்பினேஷனில் ரெண்டுத்தையும் ஒன்றா கலக்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 4 விசில் வச்சுருங்க 4 விசில் அதாவது 1:3 தண்ணி ஊற்றுங்க இப்போ நீங்கள் 1 டம்ளர் ரைஸ் போடுறீங்கன்னா அதே 3/4 டம்ளர் பருப்பு போடுங்க ஸோ 1.75 டம்ளர் ஆச்சு அப்போ அதில் 3 டைம்ஸ் 1.75 × 3 5 டம்ளர் தண்ணி போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் இல்லை 5 விசில் வைங்க இது மாதிரி நல்லா மேஷ் ஆகி ரைஸும் தாலும் குக் ஆகிடும் நான் இங்கே ஸ்ரீ கோல்டு அப்படின்னு சொல்கிற இந்த தூர் தால் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்ரீகோல் தால் வந்து தூர் தாலில் வந்து 2-3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று உபரி அதாவது நம்மளுக்கு எவ்வளோ அந்த தால் வந்து எவ்வளோ என்ஹான்ஸ் ஆகுது தண்ணியில் குக் பண்ண பிறகு எவ்வளோ பெருசாகுது அதை அதில் குவாலிட்டி டிட்டர்மின் பண்ணலாம் ரெண்டாவது வந்து ஒரே சைஸில் இருக்கணும் தால் அந்த பேராமீட்டர்ஸில் பார்க்கும்போது இந்த தால் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் எந்த தால் வேணால் யூஸ் பண்ணலாம் இந்த தூர் தால் மொத்தத்தில் அந்த தோரம்பருப்பு இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் தாண்டி லைட்டாக டார்க்கிஷ் ப்ரௌன் கலர் ஆயின்னு இருக்குது இந்த ஸ்டேஜை நான் இதை பேன்லேருந்து எடுத்துடுறேன் நான் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆயில் இல்லாமல் ரோஸ்ட் பண்ணுறேன் ட்ரை ரோஸ்டிங் இப்போ அடுத்தது 1.5 கை உளுத்தம்பருப்பு அதை கூட ஸ்லோ ஃப்ளேமில் எப்படி கடலைப்பருப்பை ரோஸ்ட் பண்ணமோ அதே மாதிரி ஆயில் இல்லாமல் ரோஸ்ட் பண்ணுறோம் இந்த உளுத்தம்பருப்பு ரோஸ்ட் ஆகும்போது அந்த ஒரு ஃபேன்டாஸ்டிக் அரோமா கொடுக்கும் அதுவும் ட்ரை ரோஸ்டிங் பண்ணும்போது நம்ம முறுக்கு பண்ணும்போது என்ன ஸ்மெல் வரும் முறுக்கு ஆயிலில் ரோஸ்ட் பண்ணும் ஃப்ரை பண்ணும்போது என்ன ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி ஸ்மெல் வரும் ஸோ உளுந்தோடைய குவாலிட்டி அது அந்த உளுந்து அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் இப்போ உளுந்து நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் தாண்டி டார்க் ஆயின் இருக்குது அந்த ஸ்டேஜில் நான் கேஸ்லேருந்து எடுத்துட்டேன் அதை கடலைப்பருப்பு கூட போட்டுருங்க அடுத்தது கசகசா 1.5 கை போட்டு இது ரொம்ப சீக்கிரமாக பொரிஞ்சிடும் ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறிங்க இது வந்து வித்தின் மினிட்ஸ் பொரிஞ்சிடும் எள்ளு மாதிரி ஸோ இதை வந்து இது மாதிரி
டாஸ் பண்ணிட்டே இருங்க இல்லைனா அடி பிடிச்சிடும் டார்க் ப்ரவுன் ஆகிடும் டார்க் ப்ரவுன் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்துடும் ஸோ கசகசா மட்டும் கேர்ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணுங்கள் அடுப்புலேருந்து வெளியே எடுத்தாலே அது பொரிஞ்சுன்னு இருக்கும் அந்த சூடுலேயே பேனுடைய சூடுலேயே அது வந்து பொரியும் ஸோ இது மாதிரி நிதானமாக பொரிங்க இது கூட ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஸ்மெல் இட் வில் கிவ் அ வண்டர்ஃபுல் அரோமா அந்த லைட் கலர் கசகசா நீங்கள் பிளெயின் கசகசா பார்த்தீங்கன்னா இது மாதிரி லைட் கலரில் இருக்கும் இது பொரிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பிளாக் ஸ்டிஞ்ச் வந்துடும் ஸோ அந்த கலர் வர வரைக்கும் இதை பொறுமையாக ரோஸ்ட் பண்ணுங்கள் இப்போ இது க்ளீனாக பொரிஞ்சிருச்சு இந்த பொரிஞ்ச கசகசாவை இது கூட மிக்ஸ் பண்ணுங்க நான் இங்கே 1.5 கை போட்ட கணக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதுக்கு இங்கே ஒரு 20 கிராம்ஸ் லவங்கம் க்ளோஸ் ஒரு 20 கிராம்ஸ் லவங்கம் போட்டிருக்கேன் சில பேர் மராத்தி மொக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த செட்டிநாட் ஸ்பைஸ் மராத்தி மொக்குன்னு கிடைக்குது அது யூஸ் பண்ணுறாங்க பண்ணலாம் தப்பு இல்லை பட் ரெசிபியில் ஆக்சுவல் ரெசிபியில் க்ளோஸ் தான் இருக்குது ஸோ க்ளோஸ் போட்டால் பெட்டர் அந்த லவங்கம் கூடயே ஒரு அது பொரிய ஆரம்பிக்கும் பொரிய ஆரம்பிக்கும் போது லாங் லவங்கம் எவ்வளோ 20 கிராம்ஸ் போட்டிங்கன்னா அதே அளவு சினமன் சினமன் வந்து ஆக்சுவலி லவங்கத்துக்கு டபுள் போடுங்க ஏன்னா சினமன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ளேவர் ஸோ லவங்கம் 20 கிராம்ஸ் போட்டிங்கன்னா சினமன் 40 கிராம்ஸ் போடுங்க இந்த பிசிவேலை பார்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ளேவர் வந்து இந்த பட்டை இந்த சினமன் தான் இந்த சினமன் ஃப்ளேவரும் அந்த லவங்கம் ஃப்ளேவர் வரந்தால் தான் காடமம் அதாவது ஏலக்காய் போடாதீங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா அது கரம் மசாலா மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் கரம் மசாலா ரைஸ் மாதிரி ஆகிடும் ஸோ ஏலக்காய் போடாதீங்க லவங்கம் பாருங்க அப்படியே பொரிஞ்சு அப்படியே ஒரு ஒயிட் கலர் லேயர் மாதிரி வந்துடும் இப்போ இந்த லவங்கம் அண்ட் சினமன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அடுத்தது ஒரு 20 கிராம்ஸ் ஜீரகம் அந்த 20 கிராம்ஸ் ஜீரகத்து கூட ஒரு 10 கிராம்ஸ் வெந்தயம் பொறுமையாக ரோஸ் பண்ணுங்கள் ஏன்னா வெந்தயம் வந்து பாப் அவுட் ஆகும் அந்த வெந்தயம் வந்து அந்த ராஸ்மெல் போன பிறகு அதில் மாய்ஸ்சர் கண்டென்ட் போன பிறகு நல்லா பாப் அவுட் ஆகும் அது பாப் அவுட் ஆனால் நல்லா டார்க் ப்ரௌன் கலர் ஆகும் ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை பொறுமையாக ரோஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த வெந்தயமும் ஜீரகமும் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் தாண்டி கொஞ்சம் டார்க் ப்ரௌன் நல்லா பொறிஞ்சிருச்சு அதையும் இது கூட போட்டுருங்க இப்போது இங்கே தனியா வச்சுருக்கேன் இந்த தனியா வந்து வெயிட்டில் ரொம்ப கம்மி அதனால் நான் வந்து இது வந்து ஒரு 1.5-2 கை போடுறேன் இந்த தனியா கூட விதவுட் ஆயில் இதில் ரோஸ்ட் பண்ணுறோம் இந்த வெந்தயம் வந்து ரொம்ப கம்மியாக போடுங்க ஏன்னா கசப்பு வரும் இந்த ஜீரகம் இந்த லவங்கம் இந்த பட்டை இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 10-20% டீவியேஷன் இருந்தாலும் தப்பு இல்லை ஸோ அதனால் வந்து ரேடிக்கலாக வந்து உங்கள் டேஸ்ட் டிஃபர் ஆகாது இந்த தனியா இது மாதிரி ரோஸ்ட் ஆகும்போதே பாதி ரோஸ்ட் ஆகிடுச்சு ஒரு 4 பேலீஃப் இப்போ அந்த பிரிஞ்சி இலன்னு சொல்லுவாங்க அந்த பேலீஃப் ஒரு 4 இந்த தனியா கூட போட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த தனியா அண்ட் இந்த பேலீஃப் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதையும் மற்ற இன்க்ரீடியன்ஸ் கூட போட்டுருங்க இப்போது இங்கே நான் கொப்பரை தேங்காய் வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் உங்களுக்கு வேணால் போடலாம் பட் இட் கிவ் அ ஃபண்டாஸ்டிக் ஃப்ளேவர் இது ட்ரை கோகோனட் அதாவது டெசிகேட்டட் கோகோனட் கொப்பரான்னு வாங்க அது ஒரு 1.5 கை ஒரு யூ கேன் டேக் இட் அஸ் அபவுட் 50 கிராம்ஸ் அதை போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள் இது ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சீக்கிரமாக பேர்ன் ஆகிடும் அப்புறமா அது புகை ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது ட்ரை கொப்பரா ஸோ இது சீக்கிரமாக அந்த புகை ஸ்மெல் வந்துடும் அது வராமல் இருக்கிறதுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் இது மாதிரி அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருங்க ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துருங்க மணல் கலர் வரும் அந்த கலர் வந்தோடனே மற்ற இன்க்ரீடியன்ஸ் கூட இதை ஆட் பண்ணிடுங்க இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸ் போட்டுட்டோம் லாஸ்ட்டாக நான் இங்கே காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் இந்த காஞ்ச மிளகாவை ரோஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ நான் இங்கே கோல்ட் வின்னர் ஆயில் அது போட்டிருக்கிறேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாம் அதில் நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் கசகசா எவ்வளோ போட்டோமோ அதே குவான்டிட்டி மிளகா காஞ்ச மிளகா இந்த காஞ்ச மிளகா மட்டும்தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணணும் வேறு எல்லாருமே ட்ரை ரோஸ்டிங் இந்த காஞ்ச மிளகா மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஆயிலில் ரோஸ்ட் பண்ணுங்கள் இது மாதிரி டமால்டிமேல் வெடிக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க பக்கத்தில் கொண்டு போய் மூஞ்ச வைக்காதீங்க வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இதை ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கலர் சீக்கிரமாக வந்துடும் ரொம்ப தின் லேயர் இதுக்கு கண்ணாபின்னா கலர் வந்து கருப்பாக மாறிடும் ஸோ ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் இது ரெட்டாக ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் ஆயிலில் இது மாதிரி ரோஸ்ட் பண்ணுங்கள் இதை இந்த ஆயிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி
இந்த எக்ஸ்ட்ரா ஆயில்ல இருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த முளகாவை மட்டும் நம்ம மற்ற இன்கிரிடியன்ட்ஸ் கூட ஆட் பண்ணிடுங்க. பிசிமிலாபாத் பவுடருக்கு தேவையான எல்லா இன்கிரிடியன்ஸும் இதில் போட்டு நான் இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து இப்போ ஒரு ஃபைன் பவுடராக அரைக்க போகிறோம். இதை வந்து நல்லா கூல் பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் வெளியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. ஒரு ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணால் சீக்கிரமாக ஆறிடும். ஒரு 15 நிமிஷத்தில் அது கூல் டவுன் ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே இதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க. அரைக்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி அரைங்க. இப்போது நம்ம அந்த ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ஸ்லாம் இப்போ பவுடராக வந்துருச்சு. இது மாதிரி வரும். ஸோ இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 4 months மேக்ஸிமம் 6 மந்த்ஸ் கொப்பரை தேங்காய் இல்லைனா 6 மாதம் கூட வச்சுக்கலாம். கொப்பரை தேங்காய் இருந்தால் ஒரு 2 மாதம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனை அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் சூடாகட்டும். இந்த கோல்டுவினர் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆயில் சூடான உடனே கொஞ்சம் மஸ்டர்ட் சீட்ஸ், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் புளி தண்ணி, ஒன்று ரெண்டு ஒரு 4 கட்டி வெல்லம், அப்புறம் ஒரு 50 to 60 grams ஆஃப் ஜாகிரி, அதாவது வெல்லம் ஒரு 50-60 கிராம் வெல்லம் போட்டு தண்ணி ஊற்று. ஒரு லிட்டர் தண்ணி நான் வந்து இங்கே இந்த ஒரு போல் ஃபுல்லாக ரைஸும் தாலும் வச்சுருக்கேன் குக் பண்ணது. ஸோ அதுக்கு நான் இங்கே ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது இந்த வெல்லம் இந்த புளி தண்ணி இதோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணுங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 minutes குக் ஆகணும். 6-7 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா பாயில் ஆகணும் அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு. அது வரைக்கும் இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த புளி தண்ணியும் வெல்லமும் போட்டு தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிட்டேன். நல்லா குவான்டிட்டி கம்மியாகிடுச்சு. அந்த புளித்தண்ணுடைய வெள்ளத்தோடைய ஸ்மெல் லா ஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு கேஸை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு இங்கே வேக வச்சு வச்சுருக்கிற தூர் தால் அண்ட் ரைஸ் காம்பினேஷன் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் ஆட் பண்ணுங்கள். நான் முதலே சொன்னேன் தால் செலக்ட் பண்ணும்போது அதோடைய சைஸ் ஈவனாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் உபரித்தன்மை, அது வந்து எந்த அளவுக்கு நல்லா பெருசாகி நம்மளுக்கு குவான்டிட்டி கொடுக்குது. உபரி தான் அந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. வேக வச்ச பிறகு நிறைய ஆகணும். ஸோ அதே மாதிரி அரைச்ச பிறகு நிறைய ஆகணும் உளுந்து. வேக வச்ச பிறகு குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகணும் தோரம் பருப்பு. இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து தாலை செலக்ட் பண்ணணும். இப்போது இந்த ரைஸும் தாலும் போட்டு வெல்லம் புளி தண்ணி இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து இட் ஷுட் பிகம் 1 மாஸ். இது மாஸ் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 மினிட்ஸ் இது குக் பண்ணும். தானும் ரைஸும் இருக்கிறதுனால இது சீக்கிரமாக திக்காயிடும். ஸோ ஒரு 5 to 7 மினிட்ஸ் இதை நம்ம இப்படி குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த பிசிபலபாத் பவுடரை போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்க போகிறோம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு அதை ஆட் பண்ணிடலாம். இது இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே நான் பிசிபலபாத் பொடி அரைச்சி வச்சுருக்கேன்ல 2.5 ஸ்பூன் இந்த 2.5 ஸ்பூன் பிசிபலபாத் பவுடரை போட்டு சும்மா ஒரு 50 ml தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன ஆகும், கட்டி எதாக இருந்தால் கூட அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கொதிக்கிற பிசிபலபாத்தில் போட்டுடுங்க. போட்டுட்டு இங்கே நான் பெருங்காயம் வச்சுருக்கேன். பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் தான் இது கொதிக்கணும். பவுடரை போட்டுட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க. இது கொதிக்கிற ஸ்டேஜில் இங்கே நான் சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி வச்சுருக்கேன், அது ஒரு கை போட்டுருங்க. அதே மாதிரி ஃபைனலாக இறக்கிறதுக்கு முன்னாடி கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நெய், இப்படி 1/2 ஸ்பூன் மொத்தமாக 1.5 டீஸ்பூன் நெய்யை போட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். பிசிபலபாத் பண்ணுங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க, பண்ணிட்டேன். இனிமேல் நீங்கள் எத்தனை பேர் உங்கள் வீட்டில் பண்ணி எனக்கு கொடுக்க போகிறீங்கன்னு பார்க்குறேன். கேட்ட கணக்கு பார்த்தா நீங்கள்லாம் வந்து வாரத்துக்கு 2 வாட்டி பிசிபலபாத் பண்ணணும். சூப்பர். இதுக்கு மேலே சும்மா சாப் பண்ண கோரியன்ற அப்படி போட்டுட்டு சும்மா அப்படியே கிளேஸ் கொடுக்கறதுக்கு அங்கங்கே 1-2 சொட்டு நெய். பிசிபலபாத் பொடியும் ரெடி.
பிசிபலபாத்தும் ரெடி. மைசூருடைய ரொம்ப ஃபேமஸான டிஷ் பிசிபலபாத் வெங்கடேஷ் பட் ஸ்டைல்.